Hello viewers, நான் ஹரி பிரசாத். இது உங்க தமிழ் ஹரி கிரியேஷன் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற வீடியோல நாம இன்னைக்கு நாலாவது வீடியோல இருக்கோம். சோ தினம் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா? சோ நேத்து ஒரு வீடியோ போட்டுப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோஸ் பார்க்கல, அதே மாதிரி ஒரு 10 விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத ஷாக்கிங்கான விஷயங்கள் பத்தி, ஒரு ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சரி வாங்க டைரக்டா வீடியோக்கு போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் பீப்புள் அதிகமா வர நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். அதாவது பிரான்ஸ் நாட்டுலதான் அதிகமா ஒரு வருஷத்துக்கு அதிக கணக்கான வெளிநாட்டு மக்கள் வந்து பாக்குறதுக்கு போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ்ல அந்த மாதிரி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஈஃபில் டவர், பாரிஸ், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா? சோ அதனால உலகத்திலேயே அதிகமா ஒரு வருஷத்துக்கு டூரிஸ்ட் மக்கள் அதிகமா வர நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு. ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரம், டைமண்ட். இப்போ வரைக்கும் உலகத்திலேயே நேச்சுரலா ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் தான். சோ டைமண்ட் வந்து செதுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது சின்ன சின்ன நகைகளா செதுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை வெட்டி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல். ஓகேவா? சோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈமுக்கோழி. ஈமுக்கோழி இருக்கு இல்லையா? சோ அதனால வந்து பின்ன நோக்கி, அதாவது பின்னாடி நோக்கி நடக்கவே முடியாது. அது வந்து முன்னாடி நேரா மட்டும்தான் நடக்க முடியும், பின்னாடி வந்து அது பேக்வேர்ட்ஸ், அதாவது பின் வழியா பின் நோக்கி நடக்கவே முடியாது அந்த ஈமுக்கொழினால. ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்கோகோலா ஜூஸ். இந்த கொக்கோகோலா ஜூஸ் வந்து உலகத்திலேயே ஐஸ்லாண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த ஐஸ்லாண்டுங்கிற அந்த நாட்டுலதான் அதிகமா அந்த கொக்கோகோலாவை வந்து மக்கள் அதிகமா குடிக்கிறாங்கன்னா, சோ கொக்கோகோலா அதிகமா சேல்ஸ் ஆகிற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், அந்த நாடு தான். அடுத்த அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால். உலகத்திலேயே ரொம்ப அதிகமா மக்கள் விரும்புறது, மக்கள் அதிகமா பார்த்து ரசிக்கிற விளையாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் தான். சோ ஃபுட்பால் தான் இப்போதைக்கு உலகத்தோட நம்பர் ஒன் கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின், அதாவது தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெயின். சோ உலகத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் தான் ட்ரெயினால போக முடியும். சோ முதல்ல கண்டுபிடிச்ச ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான், மேக்சிமம் ஸ்பீடு. அடுத்து ரெண்டாவது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுத்தை, சீட்டா. ஒரு சிறுத்தையோட அதிகபட்ச, அதாவது சிறுத்தை உங்களுக்கே தெரியும் எல்லா விலங்குகளை விட வேகமா ஓட்ட விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா சிறுத்தை தான். பட் அந்த சிறுத்தையோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 114 கிலோமீட்டர், அதாவது 114 114 கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த வேகத்துல அதிகபட்சமா சிறுத்தையால ஓட முடியுமா? ஓகேவா? சோ இது ஒரு விஷயங்கள். அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலை. முதலை வந்து சில நேரங்கள்ல சின்ன சின்ன பெரிய பெரிய கல்லை கூட முழுங்கிருமோ. எதுக்காக அது முழுகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆட் ஏதாவது ஒரு ஆறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டை அந்த மாதிரி குட்டைக்குள்ள நீந்துறப்ப அதோட வெயிட் அதிகமா இருந்தாதானே ரொம்ப டீப்பா நீந்த முடியும். சோ அதோட வெயிட் அதிகமாக்கணும் அப்படிங்கறதுக்காகவே சின்ன சின்ன கல்கள் கற்கள் எல்லாத்தையும் முழுங்கிட்டு அதோட வெயிட் அதிகப்படுத்திட்டு அதனால ரொம்ப ஆழமா அந்த குட்டை நடி அதுக்குள்ள எல்லாம் நீந்துமா? ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டுக்கிளி. உலகத்திலேயே வெட்டுக்கிளியில மட்டும்தான் வெள்ளை கலர் ரத்தம் இருக்கு. ஓகேவா? மற்ற உயிரினங்கள்ல மோஸ்டா ரெட் கலர் பிளட் தான், மேபி ஒரு சில உயிரினங்களை மாறி இருக்கலாம், பட் வெள்ளை கலர் ஒயிட் பிளட் வந்து எங்க எதுல காணப்படுது அப்படின்னா அந்த வெட்டுக்கிளி, அந்த பூச்சோட ரத்தம் வந்து ஒயிட் பிளட் தான். ஓகேவா? சோ அடுத்து பத்தாவது விஷயம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நேத்து ஒரு விஷயம் தங்கத்தை பத்தி பாக்கலையா, இன்னைக்கும் லாஸ்ட் ஒரு தங்கத்தை பத்தி ஒரு விஷயத்த பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் உலகத்துல தோண்டி வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை விட நம்ம உலகத்தோட ஓசியன்ஸ் இருக்கு இல்லையா, பெருங்கடல்கள், அந்த பெருங்கடல்களை 200 மடங்கு தங்கம் இன்னும் கொட்டி தான் கிடக்கலாம். அதாவது நம்ம இப்ப எடுத்திருக்க தங்கத்தை விட 200 மடங்கு தங்கம் நம்ம பெருங்கடல்கள், மொத்த பெருங்கடல்களை கொட்டி கிடக்குது. சோ அதையும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா, ட்ரை பண்ணி உலகத்தையே கொண்ட பெருங்கடலையும் வத்த வைப்போம் நினைக்கிறேன். சோ பாப்போம், அதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துதான் தெரியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி நாம பாத்துட்டோம். அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ வரும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதேதான் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, தினமும் போற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துடும், தினமும் நீங்க வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சோ இன்னொரு வீடியோல நான் அடுத்து உங்களை மீட் பண்றேன் நல்ல வீடியோல. அது வரைக்கும் நான் உங்க ஹரி பிரசாத், இது உங்க தமிழ் எஜுகேஷன் சேனல். டாட்டா.